ஜெர்மன் பால் மக்களே, நாங்கள் இந்த செய்திகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி போட்டிருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த யூடியூப் சேனலுக்குள்ள போய் நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் இது எங்களுக்கு ஒரு பலத்தை அளிக்கும். மீண்டும் மீண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கலாம். வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனண்ணா. வணக்கம். கொரோனா தற்பொழுது ஜெர்மனி நாட்டிலே சிறிது குறைவடைந்து வருவதான தகவல்கள் வெளிவருகின்றன. ஆனால் ஏனைய நாடுகள் இந்த கொரோனா தொடர்பாக பெரும் பீதியடைந்த நிலையிலேயே இருக்கின்றது. அதாவது குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையிலே ஒரே நாளில் 65,000 மேற்பட்டவர்களுக்கு இந்த கொரோனா தொற்றியிருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனாவின் நிலவரம் எப்படி? கொரோனா விஷயத்துல வந்து ஜெர்மன் அரசாங்கம் கொரோனா நோய் இருக்கின்றது என்றதை ஒத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான சில விடயங்களை இங்கே நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அமெரிக்காவுடன் ஒப்பிடும் பொழுது அமெரிக்கா அதிபர் வந்து கொரோனான்றது இல்லை என்று சொல்லி அது ஒரு காய்ச்சல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அமெரிக்காவில் அது தொத்திக் கொண்டிருக்கின்றது. ஜெர்மனியில் இப்பொழுது மொத்தமாக வந்து 6,458 பேர் இந்த கொரோனா நோய் தொற்றில் இருக்கிறார்கள். இவர்களில் 6,180 பேர் வந்து, அதாவது 96% வந்து ஒரு மிதமான நோய் தொற்றிலேயும், 278 பேர் தான் வந்து ஒரு கடுமையான நோய் தொற்றிலும் இங்கே இருக்கிறார்கள். நோய் தொற்று வந்து மிகவும் மிகவும் இங்கே குறைவடைந்திருக்கின்றது இப்பொழுது. கொரோனா காலத்திலே அரசாங்கம் பலருக்கு பலவிதமான நிதி உதவிகளை வழங்கியது. அந்த நிதி உதவிகளை பெற்றவர்கள் அதை பயன்படுத்தவில்லை எனில் மீண்டும் அந்த நிதியை அரசாங்கத்திடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டுமா? நான் இன்று ஒரு செய்தி குறிப்பை பார்த்தேன். அதாவது வந்து நோட்ரேம் பிஸ்பானில் வந்து பாராளுமன்ற கேள்வி நேரத்தில் பதிலுக்கு ஒரு பதிலொன்று அளிக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து ஜெர்மன் நோட்ரேம் பிஸ்பானில் வந்து மொத்தமாக வந்து 426,000 பேர் வந்து இந்த கொரோனா வந்து உரிய சப்போர்ட் ஹில்ஃபன்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த பணத்திற்கு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். மொத்தமாக வந்து 4.5 மில்லியார்டு நோயுரோக்கள் வந்து உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த உதவித்தொகையை பயன்படுத்தாதவர்கள் வந்து இந்த வருஷ முடிவுக்குள் அந்த பணத்தை பயன்படுத்தாதவர்கள் திருப்பி கொடுக்கலாம் எனவும், அவ்வாறு கொடுக்கின்ற பணத்துக்கு வட்டி அறவிடப்பட மாட்டேன் சொல்லியும், ஆனால் அதுக்கு பிறகு உள்ள கொடுக்க போகின்ற பணத்துக்கு வந்து வட்டி அறவிடப்படும் என்று சொல்லியும், இதே வேளையில் அரசாங்கமானது இந்த கொரோனா பணத்தை பெற்றவர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய பத்திரங்களை சரிபார்க்கப் போவதாம் பத்திரிகை செய்தி ஒன்று நான் வாசித்து அறிந்து கொண்டேன். ஜெர்மனி நாட்டிலே நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட புதிய போக்குவரத்து விதிமுறைகள் மீளப்புறப்பட இருக்கின்றதா? ஜெர்மன் நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சர் ஸ்வைசர் என்று சொல்லப்படுகின்றவர் வந்து ஒரு புதிதாக ஒரு போக்குவரத்து சட்டம் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இந்த நடைமுறைக்கு வந்த சட்டத்தை வந்து இவர் வந்து ஏற்கனவே சட்ட நிபுணர்களுடைய பரிசீலனைக்கு இதை வைக்கவில்லை. அதன் காரணமாக வந்து பல மாநிலங்களில் பல மாநில அமைச்சர்மார் வந்து ஒவ்வொரு விதமான கருத்தை தெரிவித்திருந்தார்கள். பலர் இந்த வந்த சட்டத்தை கடுமையாக வந்து அவர்கள் சாடி இருந்தார்கள். அந்த சட்டத்துல வந்து உள்ளூர்ல வந்து 21 கிலோமீட்டருக்கு மேல ஓடினால் என்ன தண்டனை இருக்கின்றது எவ்வளவு படம், அல்லது வெளி பிராந்தியங்களில் 26 கிலோமீட்டருக்கு மேல் ஓடினால் என்ன தண்டனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மத்திய அரசாங்கமே இந்த சட்டத்தை தாங்கள் பெறுவதாக முடிவெடுத்து விட்டார்கள். என்றாலும் ஒரே ஒரு மாநிலம் வந்து நீத சட்டம் சொல்லுகின்றது, நாங்கள் இந்த புதிதாக வந்த சட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்த போகின்றோம். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, இந்த அமல்படுத்தப்பட்ட புதிதாக வந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட காலங்களில் பலர் தங்களுடைய சாரத அனுமதி பத்திரத்தை திருப்பி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது வேகமாக முறை ஓடி இருந்தால் கொடுத்திருப்பார்கள், அன்றைய சண்டை பணங்கள் செலுத்தி இருப்பார்கள். இவ்வாறான சூழ்நிலைகள் வந்து அரசாங்கமானது வந்து நிர்வாகங்களானது இந்த தண்டை பண தரவுட்டத்தை திருப்பி கொடுக்கின்றதும், இதே வேளையில் பறிக்கப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை திருப்பி கொடுப்பதும் இங்கே நடைமுறையாக இருப்பதாக பத்திரிகை செய்திகள் இங்கே குறிப்பிடுகின்றன. இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஜெர்மனி நாட்டிலே கொலை பயமுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதா? நான் நிச்சயமாக, அதாவது வந்து லிங்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆகின்ற ஜெனினி விஸ்லர் என்பவருக்கு வந்து இணையதளங்கள் மூலம் கொலை பயமுறுத்தல் இங்கே விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை வந்து ஆராய்ந்த பொழுது வந்து இந்த தகவல் எங்கே இருந்து அவர் பற்றிய தனிப்பட்ட தரவுகள் வந்து எங்கிருந்து வந்து சொல்லி சொல்லி சொன்னால், அங்கே பத்திரிகை செய்தி குறிப்பிடுகின்ற என்னன்னு சொல்லி சொன்னால், பொலிசா ரெமிய பிராங்க்போர்ட்ல இருந்துதான் அந்த அவரை பற்றிய தகவல் வந்து பரிமாறப்பட்டிருப்பதாகவும், ஆகவே இது சம்பந்தமாக இப்பொழுது ஒரு விசாரணை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொலைகள்
வித்தியாசமாக அமைந்து வருகின்றன. பல்வேறு விதமான கொலைகள் தற்பொழுது ஜெர்மனி நாட்டிலே பிறந்து 87 நாள்களே ஆன குழந்தை ஒன்றை தந்தையே கொலை செய்திருக்கின்றார். இது எதற்காக? இது வந்து ஹேர்ஃபோர்ட் என்ற நகரத்தில் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு தந்தையானவர் வந்து தனது 87 நாள் குழந்தை ஒன்றை கொலை செய்திருக்கின்றார். முதலில் வந்து இவர் அந்த பிள்ளையை வந்து துன்புறுத்தி இருக்கின்றார். துன்புறுத்தின்ற பொழுது இந்த பிள்ளையானது முதல் ஹேர்ஃபோர்ட் வைத்தியசாலைக்கு அழைக்க எடுத்து செல்லப்பட்டிருந்தது. ஆனால் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது வைத்தியர்கள் வந்து உண்மையில் அந்த பிள்ளை துன்புறுத்தப்பட்ட என்பதை அவர் முதல் இனம் காணவில்லை. இதன் பிற்பாடு மீண்டும் ஒரு தடவை வந்து இந்த நபரானவர் தன் பிள்ளையை வந்து சித்திரவதை செய்திருக்கின்றார். சித்திரவதை மூலம் இந்த பிள்ளை வைத்தியசாலை பீலஃபெல்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பீலஃபெல்ட்ல இருந்து பிள்ளை இறந்து விட்டது. பின்னர் ஆராய்ந்த பொழுது இவர் வந்து ஒரு காப்புறுதியை பெறும் நோக்கத்துடன் தான் இவ்வாறு ஒரு துன்பியல் சம்பவத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றதாகவும் இதன் பிறகு தான் இந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த கொரோனா காலத்திலே வைத்தியர்கள் உலகளாவிய ரீதியிலேயே போற்றப்படுகின்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்து பணியாற்றுகின்றார்கள் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் புகழாரம் சூட்டப்பட்டு வருகின்ற நேரத்தில் ஜெர்மனி நாட்டிலே புகழ்பெற்ற வைத்தியசாலை ஒன்றிலே பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டார்களா? இது இங்கே நடைபெற்றது சொல்லி சொன்னால் நோட்ரேம் ஸ்பானில் உள்ள மால் என்ற ஒரு நகரத்தில் வந்து பர்சேலிஸ் கிளினிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியசாலை இருக்கிறது. இந்த வைத்தியசாலை வந்து ஒரு மார்பக சத்திர சிகிச்சைக்கு வந்து பேர் போட்ட வைத்தியசாலையாக இருக்கிறது. இந்த இடத்தில் வைத்தியராக புரிந்த ஒரு முதன்மை வைத்தியர் என்ன செய்திருக்கின்றார் சொல்லி கேட்டால் சில சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ளாமலே காப்புறுதி அமைப்பிடம் சுகாதார காப்புறுதி அமைப்பிடம் இருந்து பணத்தை பெற்றிருக்கிறார். இதே வேளையில இந்த வைத்தியர் வந்து தனிப்பட்ட முறையிலேயும் அந்த நோயாளியிடம் பணத்தை பெற்றது மட்டுமில்லாமல் திரும்ப காப்புறுதி நிறுவனத்திடமும் வந்து இந்த பணத்தை பெற்றிருக்கிறார். ஆனா இப்பொழுது இதே இங்கே உள்ள டபிள்யூபிஆர் சொல்லப்படுகின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கின்றது. இதன் பொழுது வைத்தியசாலை கூறுவது என்னன்னு சொன்னால் இந்த மோசடிக்கும் தங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்று சொல்லி சொல்லி ஆனா இந்த விஷயத்தை நம்புவதற்கு தயார் இல்லாத மாதிரி இந்த டபிள்யூபிஆர் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சியில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகில் மிக அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற நாடு சீனா. ஏனென்றால் இந்த கொரோனா என்பது அங்கேதான் தோற்றம் பெற்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். சீனாவின் தூதுவர், ஜெர்மனி நாட்டுக்கான தூதுவர் தற்பொழுது ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டிருப்பது ஏன்? உண்மையில் வந்து சீனாவுடைய தூதுவரை அழைத்து சீனாவுடன் ஒரு கடும் போருக்கான போக்கை கடைப்பிடிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியமோ அன்றைய ஜெர்மன் நாடோ தயாரில்லை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சென்ற மே அல்லது ஏப்ரல் மாதத்தில் ஜெர்மனுடைய கார் ஏற்றுமதி வந்து சீனாவில தான் வந்து உலகிலேயே கூடுதலான காரை மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து ஏற்றுமதி செய்திருக்கு. ஆகவே வியாபாரம் வந்து பல மடங்காக அங்கே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கண்துடைப்பான ரீதியிலான இந்த சந்திப்புகள் நடைபெறும். இப்பொழுது ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சரானது சீன தூதரை வந்து தங்களது அமைச்சில வந்து சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். என்ன பேசப்பட்டது என்று சொல்லினால் சீனா வந்து ஹோங்கங்ல புதிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இதன் பிரகாரம் பாதுகாப்பு அலுவலகம் ஒன்றையும் அங்கே திறந்திருக்கின்றது. இதன் பிரகாரம் வந்து சீனாவானது ஹோங்கங்ல வந்து பிரிட்டிஷ் லோவை வந்து அங்கே தள்ளிவிட்டு தங்களுடைய சீனாவுடைய பாதுகாப்பு சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துகின்ற காரணத்தினால் அங்கே ஜனநாயகவாதிகள் ஒடுக்கப்படுகின்றதை ஜெர்மன் அரசாங்கமானது தாங்கள் இதை மிகவும் கவனத்துக் கொள்வதாக ஒரு கருத்தை வெளியிடுவதற்காக அந்த சீன நாட்டுடைய தூதரை கூப்பிட்டு அவர்கள் கதைத்திருக்கின்றார்கள். போஸ்னியா நாட்டிலே செபரனிகா என்ற நகரத்திலே 8000 வரையான முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது பத்திரிகை துறையில் பணியாற்றி கொண்டிருந்த தற்போதைய பிரிட்டன் நாட்டின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன கருத்தை பத்திரிகையில் எழுதியிருந்தார் என்பது தொடர்பாக ஜெர்மனி நாட்டு பத்திரிகைகள் தற்பொழுது என்ன கூறுகின்றன? அந்த போஸ்னியா வந்து வந்து யூகஸ்லாவியனுடைய ரிப்பப்ளிக்காக இருந்தது. அந்த கூட்டு இதில் இருந்த பொழுது இப்ப இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முதல் வந்து போஸ்னியாக்கள் வந்து இந்த செர்பியாவிட்டம் இருந்து தாங்கள் தன்னாக பிரிய 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 வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு வந்து எதிராக வந்து டாடிக் மில மற்றது இன்னும் ஒரு இராணுவ தளபதியான மிலாடி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த போஸ்னியாவில் உள்ள குறிப்பாக செபரனிகான்னு சொல்லப்படுகின்ற பிராந்தியத்தில் 8000 முஸ்லீம்களை படுகொலை செய்தார்கள். அவர்கள் ஒரு இனப்படுகொலை செய்தார்கள். இந்த பின்னர் வந்து இதற்காக வந்து டென்காக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு ஓ கிரைம் ஒரு ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது.
இதன் பொழுது பிரிட்டிஷ் பிரதம மந்திரியா இருக்கின்ற தற்பொழுதியா இருக்கின்ற போரிஸ் ஜான்சன் அவர்கள் பத்திரிகை எழுதியிருந்தார் வந்து கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு தேவ தூதுவர்கள் அல்ல என்று சொல்லி சொல்லி. ஆனா இப்பொழுது நான் ஒரு செய்திக்குறிப்பை பார்த்தேன், போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்த கூற்றுக்கு தான் வருத்தம் அடைவதாக கருத்து தெரிவித்ததாக அறியப்படுகின்றனர். நேபாள நாட்டின் பிரதமர் தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதா? நேபாளத்துல வந்து இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இதுல கட்சியில வந்து பிரதம மந்திரியா இருப்பவருடைய பெயர் வந்து சர்மா ஒலி என்று சொல்லப்படுகின்றவரான் பிரதம மந்திரியா இருக்கிறார். ஆனால் இந்த சர்மா ஒலி அண்மை காலமாக வந்து சீனாவுடன் ஆதரவுடன் இந்தியாவுக்கு எதிராக அந்த போர்க்கொடியை தொடர்ந்திருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்திய உளவுத்துறையை நான் இணைக்கின்றேன் இப்பொழுது நன்றாக ஊடுருவி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் உடைப்பதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த கட்சியினுடைய தலைவராக இப்பொழுது செயலாளராக இருக்கின்றவர் வந்து புஷ்ப கமல் தகல் என்பவர்தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்றார். அவர் என்ன கருத்து தெரிவிக்கின்றார்? அதாவது சென்ற 2 கிழமைகள் முதல் வந்து இந்த கட்சியினர் கம்யூனிஸ்ட் கட்சியினரே இந்தியாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை வெளியிட்டவர். ஆனால் இந்த கருத்தை வெளியிட்ட பிரதம மந்திரிக்கு தனது பதவிக்கு இப்பொழுது ஆப்பு வந்துவிட்டது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் கூறுகின்றார், உடனடியாக இவரை பதவி விலக வேண்டும் என்று சொல்லி, உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி. அதே வேளையில் சீனா ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டத்தை உடன் கூட்ட முடியாது, அடுத்த கிழமை கூட்டப்படும் என்று சொல்லி. இதில் பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் அடுத்த கிழமை இந்த நேபாளத்துடைய பிரதமர் பதவி விலகுகின்றாரோ. மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த தளத்தினை பார்வையிட விரும்புபவர்கள் இதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ந்தும் நீங்கள் இதனை பார்வையிட முடியும்.